வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து பசுந்தீவனங்கள் உற்பத்தி செஞ்சுருக்கோம். அது வந்து இந்த டைமுக்கு வந்து நடவு செய்கிறதுக்கும் சிறந்த நாட்களாக இருக்குது. ஏன்னா மழை வந்து 1 to 1 பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நடவு செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் இப்போ வந்து அறுத்து மாடுகளுக்கு கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த பசுந்தீவனத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பதிவாக எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து கறிவை மாடுகள் வச்சுருந்தீங்கன்னா பசுந்தீவனம் உற்பத்தி செய்யணுன்னா நீங்கள் வந்து இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே ஸ்க்ரீனில் கொடுக்குற ஃபாலோ பண்ணுங்கள். நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்ம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓஎஃப் இந்த தீவன பிற்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து மாடுகளுக்கு பால் உற்பத்தியை எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி இதில் வந்து இனிப்பு சுவை இருக்கிறதுனால கறவை மாடுகள் விரும்பி சாப்பிடும். நீங்கள் வந்து கன்றுக்குட்டிகள் வச்சுருந்தா கூட இந்த தீவனங்கள் வந்து கட் பண்ணி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து போட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு 45 எல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல அழகாக கொழுந்தாகவே இருக்கும். கன்றுகளும் கறவி மாடுகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதுக்காக மிஷின்லாம் கூட இருக்குது. அதில் கொடுத்து நீங்கள் பொடியாக கட் பண்ணி அன்னக்கூடையில் வச்சிட்டிங்கன்னா அழகாக சாப்பிட்டுக்கும், வேஸ்ட்டு பண்ணாது. அதுவே வந்து நம்ம வந்து கொஞ்சம் முத்தலாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாருங்கள் இந்த தண்டுலாம் வந்து ரொம்ப முத்தலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா மாடுகள் வந்து கழித்து போட்டுடும், சாப்பிடாது. தீவன பில்லு தான் வேஸ்ட் ஆகும், சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழகாக துளுத்து வந்த உடனேயே நீங்கள் அறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த தீவன பில்லை வந்து அடியோடு அறுத்திங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் வர்றது வந்து நல்லா தழைச்சி வளரும். நீங்கள் வந்து இதுக்காக யூரியாலாம் போட வேண்டியதில்லை, மாட்டு சாணம் இருந்ததுனாலே போதும். நம்ம வந்து கறவை மாடு வச்சுருக்கோன்னா கட்டாயமாக வந்து மாட்டு சாணங்கள் அதிக அளவில் சேமித்து வச்சுருப்போம். அந்த சாணத்தை வந்து நம்ம இந்த பில்லுக்கு நடுவில் கொட்டி விட்டு தண்ணி பாய்ச்சி விட்டுட்டோன்னா அந்த சாணத்தில் இருக்கிற சத்துக்கள் வந்து பில்லில் இறங்கி பில்லோட வளர்ச்சி நல்ல வேகமாக இருக்கும். அதே மாதிரி பில்லும் வந்து நல்லா அடம்ப கிளம்பும். மற்ற தீவன பயிர் எல்லாமே சோள பயிரெலாம் சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து மாடுகளுக்கு வயிறு அடையும் அவ்வளோதான். மற்றபடி பால் உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் வந்து அதுவே கோஎஃப் இந்த தீவனப்பில் வந்து போட்டிங்கன்னா கட்டாயமாக நல்ல பால் உற்பத்தி இருக்கும். அதே மாதிரி கன்றுகளுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து செனப்பிடிக்கிற பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல திடகாத்திரமான கிடேரியாக வளருவாங்க. இப்போ வந்து மழை அதிக அளவில் பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னா துளிர் வைக்கும் இதுக்கு மேற்பட்டு, அதையுமே வந்து நல்லா கொழுந்தாவே வெட்டிட்டு வந்து மாடுகளுக்கு கொடுக்கலாம். அதனால தான் நாங்கள் இப்போ வெட்டிக்கிட்டு வரோம். நீங்கள் வந்து கோஎஃப் வச்சுருந்தீங்கன்னா கட்டாயமாக வந்து கட் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைமில் கட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக நெக்ஸ்ட் டைம் நல்லா வளர்ந்து வரும். எருவு எல்லாமே கொட்டி வளர்க்க விடுங்க, ரொம்ப நல்லா வளரும். பால் உற்பத்தி நல்லாயிருக்கும், மாடுகளோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். கறவை மாடு வச்சுக்கிற எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். கால்நடை சம்மந்தமாக வேறு ஏதேனும் டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் பதிவிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட பேர் ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.